வணக்கம். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகள் சார்பாக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தேர்தல் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்பி சிவகுமார் தனது வேட்பு மனுவை உப்பளம் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி பிரியதர்ஷினியிடம் தாக்கல் செய்தார். அதுபோல ராஜ்பவன் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லட்சுமி நாராயணன் தனது வேட்பு மனுவை உப்பளம் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி பிரியதர்ஷினியிடம் தாக்கல் செய்தார். அதுபோல முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் உப்பளம் சுற்றுலா துறையில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதுபோல என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி, காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, அனந்தரமன் உள்ளிட்டோரும் தங்களது வேட்பு மனுக்களை தேர்தல் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்தனர். புதுச்சேரி காமராஜ் நகரில் போட்டியிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்நிலையில் காமராஜ் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவர் தனது வேட்பு மனுவை உப்பளம் பகுதியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அப்பொழுது கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறோம். இன்னும் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வந்து கொடுக்கல கட்சி சார்பா. வேட்புமனு தாக்கல் உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து எது இருக்குதோ அதுக்கு நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க மேலிடத்துலேருந்து. இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இல்லாமல் நான் வந்து மனு தாக்கல் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாட்களில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மோடு நான் மனு தாக்கல் மறுபடியும் வந்து பண்ணுவோம். இன்றைய பொசிஷனில் நம்ம பாண்டிச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி வந்து போயிடுச்சு. இந்த இதை மீட்கணும் அப்படின்னா மத்திய அரசை சார்ந்த ஒரு அரசு வந்து இங்கே வரணும். அவங்க இல்லாமல் இனிமேட்டு பாண்டிச்சேரியை மேலே கொண்டு வர முடியாது. இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு 100 முறை யோசித்து தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஜாதி மதம் பார்க்க வேணாம். நம்ம பாண்டிச்சேரி இந்த நிலைமைக்கு போயிருக்குது. அது மேலே கொண்டு வரணும்னா ஒரே வழி மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஆட்சி இங்கே வந்து அவங்களோட துணையோடு எதுவுமே நடக்க முடியாது. அதனால் ஆகவே பொதுமக்கள்லாம் யோசனை பண்ணி அனைவரும் மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடணும். அவங்க கூட்டணி ஆட்டில் கூட்டு போடணும். எல்லாரும் அந்த மத்தியில் இருக்கிற கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் சரி மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு அனைவரும் வந்து ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற செஞ்சு நம்ம பாண்டிச்சேரி சரிந்து போயிருக்கிறவங்கள மேலே வந்து நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வரதுக்கு இதை விட்டு அவர் வழியே கிடையாது. தயவுசெய்து எல்லாரும் ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அதுபோல காமராஜ் நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் மகனும் முக்கிய பிரமுகருமான விவிலியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது அதிமுக பிரமுகர் கணேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த குழப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் அதுக்கு உண்டான முடிவு கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல நமக்குன்றத ஒரு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கனாக்கா இன்னும் 2 நாளில் உங்களுக்கு பி ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் வந்து இங்கே தாக்குதல் பண்ணிட்டு உங்களுக்கு பி ஃபார்ம் இல்லாமல் தாக்குதல். ஆமாம் ஆமாம், ஏ ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. பி ஃபார்ம் வந்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிக்கணும்ன்றதுக்காக வந்து நாளைக்கு அதுக்கு உண்டான முடிவு இல்லை நாளானிக்கு கொடுக்குறாங்க. பின்னர் ஜான்குமார் மற்றும் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது அவர்களை தொகுதி மக்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அங்கே வர முடியாது, அதனால தான் இங்கே வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தோம். அடுத்தது ஊர்வலம் இருப்போம், அவங்க எல்லாம் பார்ப்போம். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் வந்து நம்ம வந்து பிரச்சாரத்தை தொடங்குற மாதிரி இருக்குது. இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கிட்ட ஒரு 6 மணி போல் நம்ம அந்த கோயில்கிட்டேருந்து தொடங்கி பூஜையெல்லாம் போட்டுட்டு திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா இன்றைக்கி ஒரு தொடங்கணுன்றதுக்காக நாளைக்கு தொடங்கக்கூடாதுன்னு. அதனால் மீண்டும் திருப்பியும் நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு எல்லோரும் அங்கே கூட்டமாக நம்ம அங்கே சந்திப்போம். தேங்க்யூ. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட படை பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது ஐயப்பன் சன்னதி. இங்கு படை பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சுவாமிக்கு சந்தான அபிஷேகம், மஞ்சள், குங்குமம், நெய், பால், தயிர் போன்ற பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. மேலும் இந்த படை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான பட்டு புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுவை ரெட்டியார் பாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் துறையின் பறக்கும் படையினர் மாநிலம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் ராகவேந்திரா நகரில் சுரேஷ் என்பவரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிக அளவில் பட்டுப்புடவைகள் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் துறையின் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்டவரின் வீட்டிற்கு சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு அறையில் 50 பட்டுப்புடவைகள் அடங்கிய 30 பண்டல்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. அவற்றின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் துறையினர் காவல்துறையினரின் உதவியோடு அவற்றை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். புதுவை மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம் பெற்றுள்ளது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தலைமையிடம் வலியுறுத்தி வந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் கையொப்பமிட்டனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்நிகழ்வின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அபிஷேகம், கீதநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை மீன் வியாபாரிகள் போலீசாரை கண்டித்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது பெரிய மீன் அங்காடி. இந்த அங்காடிக்கு தினசரி காலை வேளைகளில் வாகனங்கள் மூலம் புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இருந்து அதிக அளவிலான மீன்கள் கொண்டு வரப்படுவது வழக்கம். அவர் வாகனங்கள் மூலம் மீன்கள் கொண்டு வந்து காந்தி வீதி பெரிய மீன் அங்காடியில் இறக்க முயன்றனர். அப்பொழுது பெரிய கடை போலீசார் மீன்களை இங்கு இறக்க கூடாது, லாஸ்பேட்டை ECRல் உள்ள AC மீன் அங்காடியில் தான் இறக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். இதற்கு மீனவர்கள் சம்மதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது போலீசார் மீன் வியாபாரிகளை தவறாக பேசியதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த மீன் வியாபாரிகள் போலீசாரை கண்டித்து சாலையின் நடுவே மீன்களை கொட்டி காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பெரிய மீன் அங்காடி வளாகத்தில் மீன் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்த மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியிலும் வங்கி பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது. இதனை எதிர்த்து மார்ச் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் வேலைநிறுத்தம் நடத்தப்படும் என அனைத்து இந்திய வங்கிகள் சங்கங்கள் அறிவிப்பு செய்தன. அதன் அடிப்படையில் தற்பொழுது புதுச்சேரியிலும் அனைத்து வங்கி பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிரதான யூகோ வங்கி வளாகத்தில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் வங்கி சங்க நிர்வாகிகள் முரளிதரன், ரவீந்திரன், சரவணன், விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டார். இந்தியாவின் 75வது சுதந்திர தின பெருவிழாவின் ஒரு பகுதியாக ஜவஹர் பால்பவனில் கடந்த காலம் மற்றும் தற்போதைய மாணவர்களின் தேசபக்தி நடன நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடந்தது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், 75வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மார்ச் 12ஆம் தேதி நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நடன நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சியாகும். சுதந்திர போராட்டத்தில் புதுவைக்கு தனியிடம் இருக்கிறது. மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன், மகான் அரவிந்தர் ஆகியோருக்கு இது தாயகமாக இருந்தது. சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரத்தை ஒவ்வொரு குடிமகனும் மதிப்பதற்கு 75 வார கொண்டாட்டங்களில் மக்கள் செயலாக்கத்துடன் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விழாவில் பேசினார். அப்பொழுது துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர் சந்திரமௌலி, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மாநில காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் கல்யாண சுந்தரம் தனது வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில பாஜக வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிட வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். குறிப்பாக புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கல்யாண சுந்தரம் தனது வேட்பு மனுவை சாரம் பகுதியில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த தேர்தல் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்தார். அப்போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென மேற்கொண்டார். புதுவை கருவடிக்குப்பத்தில் குடிநீர் மாசு கலந்து வருவதாகவும் லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்புகள் சிதிலமடைந்து இருப்பதாகவும் பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் கருவடிக்குப்பம் கோவில் வீதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்தார். கருவடிக்குப்பம் பகுதியில் மேஜர் சரவணன் நகர், மேட்டு தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு, ஓடைவேலி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மாசு கலந்து செம்மண் நிறத்தில் வருகிறது எனவும் மின்துறை ஊழியர்கள் பணம் பெற்றுக்கொண்டுதான் பணி செய்கின்றனர் எனவும் அப்பகுதி மக்கள் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தனர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அப்பொழுது ஆளுநர் மக்களிடம் உறுதி கூறினார். பின்னர் அவர் அங்குள்ள ஓடை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு மேற்கொண்டு பின்னர் புறப்பட்டு சென்றார். புதுவையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு 9 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் கணக்கு மற்றும் செலவினம் தொடர்பான விதிமீறல்கள் வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகளை ஆராய மத்திய தேர்தல் துறையானது புதுவைக்கு 9 செலவின பார்வையாளர்களை நியமித்துள்ளது. இதில் மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு தொகுதிகளின் பார்வையாளராக சந்திர பிரகாஷ் மீனா, மங்களம், வில்லியனூர், உழவர்கரை தொகுதிகளுக்கு ஆதித்யா சுக்லா, கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சவடி தொகுதிகளுக்கு அபராஜித சர்மா நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் தொகுதிகளுக்கு தீப்தி சந்தோலா, லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, உப்பளம், உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை தொகுதிகளுக்கு தேவேஷ் குப்தா, நெல்லித்தொப்பு, அரியாங்குப்பம், மணிவெளி தொகுதிகளுக்கு பிரசாந்த் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏம்பலம், நெட்டப்பாக்கம், பாகூர் தொகுதிகளுக்கு ஷிவ் பிரதாப் சிங், மாகிக்கு அபிஷேகானந்த ராவ், ஏனாமிற்கு சஞ்சய் குமார் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை புதுவை மாநில தேர்தல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தேர்தல் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரி திமுகவின் தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவர் தனது வேட்பு மனுவை புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அவருடன் குடும்ப உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகி முகமது யூனிஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதுபோல வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட தனது வேட்பு மனுவை உப்பளம் சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். இதுபோன்று பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். உரிமைகளுக்காக போராட மக்கள் கருத்துரிமை மேடை அமைக்கப்படும் என்பதை அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் நிருபர்களிடம் கூறியதாவது, 1993 மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள மனித உரிமைகளை நிலைநாட்டும் உறுதிமொழி அளிக்க வேண்டும். காவல்துறைக்கென மாநில பாதுகாப்பு ஆணையம் அமைத்து மாநில காவல்துறை சுதந்திரமாக செயற்படும் சூழல் உருவாக்குவதற்கான உறுதிமொழி அளிக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்பொழுதுள்ள மாநில மனித உரிமை குழுவை மாநில மனித உரிமை ஆணையமாக மாற்றும் என உறுதியளிக்க வேண்டும். உரிமைகளை பற்றி பேசும்போது போராட்டம் என்பது அடிப்படை உரிமையாகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் 100 பேர் வரை அமைதியாக கூடி குறிப்பிட்ட நேரத்தில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட வேண்டும். சமீபத்தில் திருத்தப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம் மத சார்பின்மைக்கும் பாரம்பரிய பன்மைத்துவத்திற்கும் விழுந்த பலத்த அடியாகும். இச்சட்டத்தை முற்றிலுமாக திரும்ப பெறுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதுடன் இச்சட்டத்தை புதுவை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கிற உறுதிமொழியை அளிக்க வேண்டும். தண்டனை கைதிகளின் குழந்தைகள் பள்ளிகளில் கல்வி பயில்வதற்கு உதவி தொகையாக ஒவ்வொரு மாதமும் ₹2000 வழங்கப்பட வேண்டும். புதுச்சேரியில் ஊழலை குறைக்க லோக் ஆயுக்தா சட்டம் 2013 அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். மனித உரிமை ஆணையம், பெண்கள் ஆணையம், குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், தகவல் ஆணையம் உள்ளிட்ட ஆணையங்கள் முழுமையாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும்.
அரசு மருத்துவமனையில் இறுதிய அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் அறிவிப்பை வெளியிட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் ஆயுர்வேத மருத்துவ படிப்பில் இளநிலை படித்தவர்கள் மேற்படிப்பு படிக்க முதுநிலை கொண்டு வர வேண்டும். ஆயுர்வேத மருத்துவ மேற்படிப்பு படிப்பதற்கான வெளி மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் புதுச்சேரிக்கென இடஒதுக்கீட்டை கேட்டு பெற வேண்டும். இவ்வாறு முருகானந்தம் நிருபர்களிடம் கூறினார். 1993 மத்திய அரசு கொண்டு வந்த மாநில அதாவது மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தை புதுச்சேரியிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பல்வேறு மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற நிலையில புதுச்சேரியில் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மனித உரிமை குழுவாக செயல்படுகின்ற ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியை மாநில மனித உரிமை கமிஷனாக மாற்றம் என்று உறுதியளிக்க வேண்டும். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.